தமிழ்சார் இந்திய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசிய வரலாற்றில், தமிழின வரலாற்றில் இந்நாள் ஒரு கருப்பு நாள். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் மறைவு தமிழகத்தில் உள்ள தமிழர்களை மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களையும் இன்று சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. தமிழனைக்கு அணிகலன் பூட்டி அழகு பார்த்த தன் தங்க மகனுக்கு தமிழனை அரியணை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறாள் அந்த தமிழ்தாயின் தலைமகன் இன்று நம்மோடு இல்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தேசியம் அடைகாத்த அக்கினி பெட்டகம், ஓயாமல் உழைத்த உதய சூரியன் இன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் தேசத்தினுடைய தங்க தலைமகனுக்கு, தமிழை தலைநிமிரச் செய்த தங்க தலைவனுக்கு, தமிழ் வளர்த்த அந்த தமிழ் ஆசானுக்கு புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் அஞ்சலி செலுத்துவதை தமது கடமையாக கருதுகிறது. இன்று தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு இழப்பு நாள். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களது மறைவு உலகத் தமிழர் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். அந்த அற்புதமான ஒரு தலைவர் இழந்தது தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழுக்கும் தமிழ்தாய்க்கும் மிகப்பெரிய இழப்பாகும். தங்கள் வீட்டில் ஒரு தலைவன் இறந்தது போல வருத்தத்தில் இருக்கிறார். ஆகவே தமிழும் தமிழர்களும் நாம் அனைவரும் தலைநிமிர்ந்து இருக்க வேண்டும் என்றால் கலைஞர் காட்டிய தமிழ் வழியிலும் தமிழ் சமுதாயத்தினுடைய உன்னதமான உயர்வான பண்பாட்டையும் நாம் பின்பற்றி அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும். கலைஞர் அவர்களுக்கு புதுவை மக்கள் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக இரங்கலையும் அஞ்சலியும் நாங்கள் தெரிவித்துள்ளோம். புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தமிழகத்தின் தலைவரும் இந்தியாவின் முதுபெரும் அரசியல்வாதியும் உலக தலைவர்களின் வரிசையில் வைத்து போற்றப்பட வேண்டிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யார் இந்த கலைஞர் என்ற கேள்விக்கு எல்லோரிடமும் பதில் இருக்கிறது. கலைஞர் வந்த பிறகுதான் தமிழகத்தில் மறுமலர்ச்சி என்ற வார்த்தைக்கே அர்த்தம் உருவானது. டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள 23 மருத்துவக் கல்லூரிகளில் 19 மருத்துவக் கல்லூரிகளை நிறுவினார் என்ற உண்மை இந்த சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர் சமூகத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர் நிறைவேற்றாத திட்டங்களே இல்லை. 50 வருடங்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக கோலோச்சிய ஒரே தலைவர், இன்று இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்களில் முதலிடத்தில் இருப்பவர், மற்ற எல்லோருமே அவருக்கு பின்னால் வந்தவர்கள்தான் இன்று அரசியல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். பழுத்த பெரும் அரசியல்வாதி கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். பெண்களுக்கு இன்று சொத்துரிமையில் சம பங்கு இருக்கிறது என்றால் அதற்கு கலைஞர் போட்ட கையெழுத்துதான் காரணம். விளக்குகளே இல்லாத, மின்சாரமே இல்லாத கிராமத்தில் பிறந்த கலைஞர் ஓ கருணாநிதி அவர்கள்தான் தமிழகம் முழுவதும் மின்சாரத்தை கொண்டு வந்தவர். கடைசி குடிசை வீட்டுக்கு மின்சாரத்தை கொண்டு வந்தவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இலவச நில வழங்கும் திட்டமா, சிப்காட்டா, பிட்கோவா, எந்தெந்த திட்டங்கள் இருக்கின்றன? இன்றைக்கு இருக்கின்ற குடிசை மாற்று வாரியம் கலைஞரால் கொண்டு வரப்பட்டது. குடிநீர் வடிகால் வாரிய திட்டம் கலைஞரால் கொண்டு வரப்பட்டது. போக்குவரத்து துறை கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்டது. காவல்துறை ஆணையம் கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி கலைஞர் கைப்பட்டதுதான் அத்தனை துறைகளும் தமிழகத்தில். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரசியல்வாதி அவர். அவர் அரசியல்வாதி மட்டுமா, 333 திருக்குறள் அதிகாரங்களை மனதில் வைத்து 1330 கோட்பாக்களை எழுதிய நம்முடைய
மூத்த ஐயன் திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியிலே 133 அடியில் சிறை எழுப்பி செம்மொழி மாநாட்டை நடத்தி சிறப்பித்தது யார்? இலக்கிய மேடைகளிலெல்லாம் பரிமளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் தலைவர் அவர். அவர் இல்லை என்றால் தமிழ் மொழிக்கே செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருக்காது. அப்படிப்பட்ட அரும்பெரும் தலைவரை இன்று இழந்து மீளா துயரில் தமிழகமே துடித்துக் கொண்டிருக்கிறது. அத்தகைய அரும்பெரும் தலைவருக்கு புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.